எந்த டவுட்ஸ் வந்தாலும் லைவாக கேட்டுக்கோங்க. ஒன்றும் பண்ணல, நாம் பேசுறது ரெக்கார்ட் ஆகுது, ரெக்கார்டிங் ஆகுது. ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இது என்ன குவாலிட்டி நமக்கு தெரியல, நான் ஜஸ்ட் டவுன். இப்போது ஒரு புது லேயர் பண்ணும், எந்த ஒர்க் கடனும் லேயர் போடுறோம். 12x15x18 இந்த குவாலிட்டி கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இங்கே ரிசெஷன் வரணும் வச்சு. அதே குவாலிட்டி அதிகமாக இருக்குன்னா ஒரு 300x250 வச்சு வரணும். அதுக்காக வரணும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ட்ராப் பண்ணிடலாம். புரியுதா? முடிச்சுட்டேன். ஓகே, இந்த ட்ராப் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியுது இதுதான் பேசிக் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம சைஸ் 600 படத்தில் ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்குது. இதான் இவ்வளோ தான் இருக்குது, பார்த்துக்கலாம். இன்னும் குவாலிட்டி பத்தலன்னா இது ஃபைனல் சைஸ் இருக்குல்ல, இது இது டபுள் ஆகிக்கலாம். இப்போ ஓவர் சைஸ் இருந்தால் ஹேங் ஆகும். கொஞ்சம் ஃபைல் சைஸ் பெருசாகிறதுல இது ரெசல்யூஷன் எது இன்க்ரீஸ் பண்ணால் குவாலிட்டி கொஞ்சம் கொடுக்கறது. ஃபைல் சைஸ் இருந்தால் கொஞ்சம் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கம்மியாக இருந்தால் அதிகமாக போனால் இன்க்ரீஸ் ஆனால் உடையும். இது கம்மியாக இருக்க குவாலிட்டி இருக்குது, அதுக்காக தான் ஏற்றிருக்காரு. ஒன்று தரும் அதே மாதிரி இந்த இதில் ப்ளஸ்ஸும் மைனஸ் என்ன, அதிகமான ரெசல்யூஷன் வைக்கிறதும் சைஸ் பெருசாகிறதும் ஹேங் ஆகும். ஹேங் ஆகும், கொஞ்சம் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் அப்படியே அங்கங்கே நிற்கும். அது அது ஃபைல் சைஸ் வந்து 12x15x18x20 போட்டு ஒரு ரெசல்யூஷன் வந்து 300x350 இல்லை 200x250 அப்படி வச்சுன்னா ஒர்க் பண்ணது ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபோட்டோ குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுக்காக நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். வர ஒன்று போக போக இங்கிலீஷ் ஆகும், இங்கிலீஷ் ஃபைல் சைஸ் குறைச்சிக்கலாம். ஃபைனலாக ஹேர் ஒர்க் பண்ணும்போது அது சைஸ் கம்மியாக இருந்தால் தான் ஹேர் ஒர்க் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு நான் கொடுத்த லிங்க் கொடுத்துருக்கல உங்களுக்கு, அந்த லிங்க்கில் 10 வீடியோஸ் இருக்கும், 1100 டிஜிட்டல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 56 ப்ரெஷ் இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர். இப்போ நான் எடுக்கிற கிளாஸ் ஃபோட்டோஸ் ஆஃப் சிசி 2019 அந்த சாஃப்ட்வேர் இருக்கும். பாஸ்வேர்டு 123 இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஹேர் வரதுக்கு ஒரு ப்ளக்இன் இருக்குது, அந்த ப்ளக்இன் ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அது எல்லாமே அந்த ஒரே பேக்கேஜாக இருக்கும். அசர் டெஸ்ட் பண்ணி கொடுத்து கொடுத்து ஒயிட் சைஸ் போட்டாச்சு. ஒரு பேக்ரவுண்டில் பிளாக் கலர் வச்சுருக்கேன் சும்மா, அதை எதுவும் மாற்றி நம்பர்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ ஃபோட்டோஸ் அடுத்தது ப்ரிண்ட் டூ மேக்கப் வச்சுக்கலாம். ஆ சரி, வந்தோடனே ஃபோன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒன் இல்லை, இன்ஸ்டால் பண்ணணும் ஒயர் அவ்வளோதான். ஆன் பண்ணோம் இங்கே, இது மாதிரி ஆன் பண்ணிட்டு இதில் ஆட் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த இடத்துல ஆட் ப்ரோக்ராம் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிங்கன்னா ப்ரௌஸ் இதில் உள்ள போயிட்டு சி ஃபைலில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸு இருக்குல்ல, இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அடோப் இருக்கா, அதுவும் அப்படின்னா இது சிசி இருக்கு, இது டச் பண்ணால் உங்களை அதில் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து உட்காந்து உள்ள, அதாவது இங்கே பாருங்கள். இப்போ டச் பண்ண ஆள் ப்ரோக்ராம் இருக்கு. ஆ, அப்போ நீ ஃபோட்டோஷாப் அந்த எந்த ஃபோட்டோஷாப் அதில் வந்து வைக்கணும் அவ்வளோ. இது வந்து மற்றபடி இதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறது, இது அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன, இதெல்லாம் நமக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற இந்த கிளிக்கு பென்டூல் கொடுத்து போ கிளாஸ்.
ரெக்கமெண்ட் பேரட்ல கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் உனக்கு அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு தோணும். அதுக்கப்புறம் உனக்கு அதை விட்டு வேறு எதுவும் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஹேர் ஒர்க் மட்டும்தான் இந்த ரெக்கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லா ஒர்க்கும் இதில் வந்துச்சு. பழகிச்சுனா அப்படி தான் வரும், மவுஸ் ஒர்க் தோணாது உங்களுக்கு. எல்லா ஒர்க்கும் இங்கே ஃப்ரீயாக இதில் முடிஞ்ச மாதிரி தெரியும். ஆகாது. இப்போ இது வந்து இப்போ நான் இதில் கொடுக்குன்னா இது வந்து இப்போ ட்ரெண்டிங். ஆமாம், இது நேற்று ட்ரெயிலர் ரிலீஸா, அதனால இது ட்ரெண்டிங்காக இருக்கும். கிளாஸுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒர்க் பண்ணலாம் கொடுக்கலாம். சரி, ட்ரெண்டிங்காக இருக்குது, உங்களுக்கு கிளாஸுக்கு யூஸ் ஆகும். நீதான் கேட்டேன் இமேஜினரி ஆர்ட். அது சொல்லணும் நினச்சேன். எதுக்குன்னா ஃபஸ்ட் இதான் பேசிக். இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, இதை ஒர்க் நீங்கள் முடித்த பிறகு நீங்கள் அதை அதை போய் பேசுனீங்கன்னா அதை நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இமேஜினரி ஆர்ட்டில் ஒன்று பேசி அது விஷயம், அது நானே சொல்லித்தரேன் ஒன்று ஃப்ரீயாகவே. அது என்ன விஷயம்னா, இப்போ இந்த ஒர்க்கு நீங்கள் கிளியராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில ஐடியாஸ் தெரியும். அப்போ அந்த ஒர்க்கை நான் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்த உடனே அந்த ஒர்க்கை நான் சொல்லணுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்காது. அதுமாதிரி இமேஜினரி ஆர்ட்டில் மெயினாக பெயிண்டிங் பண்ணாம்பாடு தான் அந்த எஃபெக்டை கொடுக்க முடியும். இப்போ ஒரு முகத்துலேருந்து இன்னொரு முகத்தை வைக்கிறல்ல, அது பெயிண்டிங் பண்ணாம்பாடு தான் நீ பண்ண முடியும். பெயிண்டிங் பண்ணாமல் நார்மலாக இப்போ ஃபோட்டோத்துக்கு இந்த இடத்துல என் ஃபோட்டோ வைக்கணும் வச்சுன்னா அதை எடுக்காது. அப்போ அதேமாதிரி அந்த ஃபேஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே பெயிண்டிங் பண்ணிக்கணும். எல்லாமே பெயிண்டிங் பண்ண தான் அது அதை உருவாக்கணும். ஆமாம், ஃபெதர் ஷிஃப்டி F6 ஷார்ட்கட்டு ஃபெதருக்கு. இது வந்து நான் எப்போ கொண்டு கொடுத்துருவேன், கண்ட்ரோல் ஜி. இப்போ வெதிச்சு இப்போது இந்த பேக்ரவுண்டுக்கு கண்ட் பண்ணால் ஒரு அதுக்கு அதாவது இந்த ஃபோட்டோ கட் பண்ணி வேறு எதுவும் பண்ணலாம். எந்த ஒர்க்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் லைவாக கேட்டுங்க. பார்த்துக்க, இதாவது ஆப்ரேஷன் இது ஃபுல்லு எவ்வளோ 1 hour 2 ஒர்க் ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக நமக்கு இப்போ பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் இந்த இமேஜ் நான் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் மாத்தோம்னா கண்ட்ரோல் லீவ் கொடுத்தீங்கன்னா நம்ம லைட்டாக குறைச்சிடணும், குறைச்சிடலாம், ஒயிட் வச்சுக்கலாம், வச்சிடலாம், நம்ம இஷ்டம். பிளாக் இருந்தால் கொஞ்சம் ஒர்க் நல்லா தெரியும், ஒர்க் பண்ணது நல்லா தெரியும். ஹேர் ஒர்க் பண்ணும்போது பிளாக் மாற்றிக்கலாம், ஏன்னா முடிவு பிளாக் அதுவும் பிளாக்லாம் தெரியாது, நம்மளுக்கு எதுவும் மாற்றிக்கலாம். இப்போ இது கான்செப்ட் உட்காந்துச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். மதிய ஒரு கிளாஸ் இருக்கு, விட மாட்டாங்க ஞாத்தியா பண்ணா அது மேக்ஸிமம் எடுக்கும். மதிய மேலே இருக்க மாட்டேன், காலையில் ஃப்ரீ வச்சுட்டுவாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ குவாலிட்டி கம்மி தான், இந்த ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் பார்ப்போம். நம்ம அவுட் கொடுத்து இந்த ஃபோட்டோக்கு மேலே போட்டுக்கலாம் கண்ட்ரோல் ஜே, அதாவது இருக்கிற ஃபோட்டோ டூப்ளிகேட் போட்டு. ஏன்னா இப்போ நம்ம படம் பார்க்க கரெக்டாக பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஃபஸ்ட்டு செலெக்ஷனை வந்து ஃபேஸ் இருக்குல்ல, சும்மா ரேண்டமாகவே ஷிஃப்ட் முடிச்சுன்னா அது ஜாயின் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரியும் தான் கெடுக்கு.
ஃபேதர் 100. இப்போ என்ன கலர் கலகரேஷன் பண்ணால் ஃபர்ஸ்ட் கலகரேஷன் உங்களுக்கு தெரியுது, பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கம்மியாக பண்ணாலும் இதுக்கு ஓகே எப்படியே இருக்குது இப்போ. ஆனால் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த கான்ட்ராஸ்ட் எப்படி மூவ்மெண்ட் தான் இங்கே பார்த்து பண்ணக்கூடாது. சரி, இது 43-42 அப்படிலாம் பார்க்கக்கூடாது, ஃபேஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஓவர டார்க்கு போய் பார்த்துக்கலாம், ரைட்டு பிரைட்னஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் RIAS அதாவது செலக்ட் கலர், தெரியுமா உங்களுக்கு தெரியலன்னா போயிடலாம். இதில் ஃபஸ்ட்டு எல்லோ மட்டும் போயிடும், ரைட்லோ எப்பவுமே எல்லோ டோனில் ஃபேஸ் தான் நல்லாயிருக்கும். இது பிளாக்ல வந்து தேவைன்னா ஓவர் தான் வச்சுக்கலாம், தென் பேக் தெரியுதா ஏற்றும் போது கொஞ்சம் எப்படி இருக்கு. ஆமாம், இது தேவை நமக்கு, அதுக்காக தான் அதை குறைக்கிறேன். ஆமாம், எல்லோ ரைட் எடுத்துட்டு முடிச்சுட்டோம். எஸ் கண்ட்ரோல் பி கலர் பேலன்ஸ். இப்போ கலர் பேலன்ஸ் மிட்ரோல் தான் இருக்குது எப்பவுமே நார்மலாக, அதை ஃபஸ்ட்டு எல்லோ ஏட்டர் மெஜந்தா ரெட்டு இந்த 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 ஆங்கிள் தான் இருக்கும் ரெட்டு அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் ஃபைனலில் ஹைலைட்டில் போய் கண்டிப்பாக இது ப்ளூ லைட்டாக இருந்தீங்கன்னா முடிஞ்சு விஷயம், லைட்டாக. ஆமாம், இப்போ இந்த ஃபார்மேட்டாக இருக்கும், இது இருந்தாலும் உங்களுக்கு பிஃபோர் அவுட்டர் தெரியும் லைட்டு சேஞ்சஸ் லைட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு ஓவரால் பிரைட்னஸ் கான்டெஸ்ட், அதாவது ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குல்ல அதனால சும்மா லைட்டு கான்டெஸ்ட். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபில்டரில் ஷார்ப் இருக்குல்ல, அதில் போய் அன்ஷார்ப் கொஞ்சம் ஃபேஸ் அன்ஷார்ப் கொடுக்கும் பிஃபோர் ஆஃப்டர் பார்த்து தெரியும் லைட்டாக தெரியுதா லைட்டாக என்ன யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த கட்டமாக ஷேடோஸ் இருக்கு இந்த இடத்துல, பிரைட்னஸ் கண்ட்ரஸ்ட்ல சரி பிரைட்னஸ் கண்ட்ரஸ்ட்ல கொஞ்சம் பிரைட்னஸ் அந்த ஷேடோ குறையிறதுக்காக அப்படி ஏற்ற போது கொஞ்சம் பளிச்சுன்னு லைட்டிங் வந்த மாதிரி இருக்கும், அப்போ கான்ட்ரஸ்ட்டாக குறைச்சிட்டோம் அந்த லைட்டிங் எஃபர்ட் கொஞ்சம் ஓர இல்லை தெரியுதா லைட்டிங் வச்சா அது கா நல்லா பார்த்துக்கு கேன்சல். இங்கே ஷேடோ மாற்றும் போது பிரைட்னஸ் ஏற்றுறேன் அது மாறுது, ஆனால் அந்த அரை ஹைலைட்டாக வருதுல்ல, அப்போ இந்த கான்ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் ஓரம் வரும், அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் கான்ட்ரஸ்ட் எப்படி குறைக்கும் போது உங்களுக்கு அது மேனேஜ் பண்ண ஐட்டம் பிஃபோர் ஆஃப்டர் பார்த்து தெரியும் தெரியுதா எவ்வளோ டார்க்னஸ் பண்ணி. ஆ கலக்ரேஷன் ஃபர்ஸ்ட்டு கிளியராக பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் பொறுத்தீங்க இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதையும் கண்ட்ரோல் செய்யறது இன்னொரு போட்டு நான் எப்பவுமே எம்டியில் எடுத்து போனோம், ஏன்னா இதை மிஸ்டேக்ஸ்னால் கஷ்டம் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பார்த்தியா. இதுக்கு அதுக்கு எல்லோ டோன் வரைக்குது அவ்வளோதான் வரும், ஏன்னா வந்து பிங்க் கலர் லைட்டாக இருக்குது ரெண்டு, இப்போ எல்லோ டோன் இருக்கும். ஆமாம், நெக்ஸ்ட் ஸ்பஞ்ச் டூலு உங்களுக்கு வந்து ப்ரெஷ் டூல் போகும்போது இந்த ப்ரெஷ் செட் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்கள் லிங்கில் ஆரம்பிச்சுக்கிறேன். இதில் நான் எடுக்கிறது நிறைய விஷயம், இது மேலே 9வது நம்பர் ஸ்கொயர்க்கில் ஸ்கொயரில் சாரி ட்ரையாங்கல் இது வரைக்கும் யூஸ் பண்ணுற விஷயம்லாம் மவுஸ் யூஸ் பண்ணுறது, மவுசெல்லாம் மேலே நீ இதை வச்சு நான் மேலே 30 வைக்கணும் 40 வைக்கணும் 50 வைக்கணும் என்ன வைக்கணும் வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் இந்த இங்கே இருக்கிற ட்ரையாங்கல் இதுலேருந்து எண்டு வரைக்கும் முடிக்கிறது எல்லாமே வேக்கம் பேப்பர் ப்ரெஷ் செட்டிங் சேம், அதாவது நான் இப்போ வேக்கம் இப்போ ஸ்மஞ்சு ப்ரெஷ் இது நான் யூஸ் பண்ணுறது 35-40 பேர் ஸ்மஞ்சு இது ஒன்று யூஸ் பண்ணுவேன், இலையா இலையான்னு இருக்கல இங்கே யூஸ் பண்ணுறது ஒன்று ஸ்மஞ்சு ப்ரெஷ். இது ஸ்மஞ்சு ப்ரெஷ் பேர் வந்து மிக்சர் ப்ரெஷ் சொல்லுவாங்க, இது ஸ்மஞ்சு ஒன்றும் கலரும் கொடுக்கும் லைனிங் பொறுத்து யூஸ் ஆகும், இது ஸ்மஞ்சு ப்ரெஷ் இது ரெண்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அது காட்டிடுறேன். இது ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது ரெண்டு செட்டிங்ஸ் சேவ்டு சேவ் பண்ணிவிடும், நான் எதுவும் மாற்ற மாட்டேன் அது எப்படி மாற்ற மாட்டேன்றது காட்டிடுறேன். எஃப்ஐ இது செட்டிங்ஸ் இங்கே வைக்கிறேன், இப்போ ப்ரெஷ்ஷு இப்போ இங்கே ஒரு ப்ரெஷ் வைக்கிறேன் செட்டிங்ஸ் பார்த்துங்க டிக் ஆனில் இருக்கா, இங்கே 80 இருக்கு சாம்பிள் ஆலேஸ் இப்போ வேறு ப்ரெஷ் வைக்கிறேன் தெரியுங்களா எல்லாமே எதுவுமே நம்ம எதுவும் மாற்றலாம் எல்லாமே அங்கே எரசர் பண்ணதுக்குறோம் நான் செட்டிங்ஸ் வச்சுருப்பேன். இங்கே மாறும்போது இங்கே இங்கே போயிருக்கேன் இந்த ப்ரெஷ்ஷு இந்த ப்ரெஷ்ஷில் இருக்கும்போது ஸ்மெஜ் ஸ்மெஜ் ஆன் பண்ணால் ஸ்மெஜ் வந்துச்சா, இப்போ இது ப்ரெஷ்ஷு ப்ரெஷ் மேலே போதா இங்கே ஆன் பண்ணும்போது எங்கே போக போகிறேன் மிக்சர் ப்ரெஷ் ஒரு டாட்டு போகிற மேலே ஆ
ஏன்னா அப்பப்போ செடி சேவல் இருந்து உனக்கு கஃபோம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் இரசு இருந்தது சிம்பிளாக இங்கே வைக்கிறான் இரசு இப்போ நான் தெரியாது இப்போ எல்லாமே செடி செய்யும் நீங்கள் எதுவுமே வைக்கணும் அது ஆன் பண்ண ஆஃப்னு தேவை. இப்போ எனக்கு தேவை இந்த பிரஷ் இது ரெண்டு தான். நெக்ஸ்ட் ப்ரஷ் செடிஸ் கொடுத்துருந்தேன் நம்ம என்ன ஃபைல் போட்டு ஓப்பன் பண்ணும் தெரிஞ்சிச்சு கரெக்டாக கலக்கிற ஷாங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு பென் டூல் எடுத்துங்க. ஜூம் குறைச்சி வச்சா தான் உங்களுக்கு ஆங்கிள் தெரியும். அதுதான் ஒரு டாக்டர் ஸ்மெஜ் மிஷின் பொறுமையா ஒன்றே நம்ம பண்ணலாம் அதே விஷாமான நம்ம ஸ்மெஜ் பண்ணலாம். இருக்கிற கடை கழிச்சு விடுத்தான் எந்த அளவுக்கு பொறுமை பண்ணி அந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதால இருந்தாலும் அந்த ஒர்க்கை நம்ம பண்ணலாம். ஆமாம் நீ ஒர்க் பண்ணது ஃபோட்டோ கட்டு இல்லைப்பா ட்ரை பண்ணுது கிளாஸ் எடுத்துக்கிறேங்க வீட்டில் பக்கத்தில் இருக்காங்க கிளாஸ் கிளாஸ் போயின்னு இருக்க வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஆ சரி ஆ சரி குறைச்சிக்காதுங்க. ஆ இப்போ நான் இருந்தால் அந்த முடி இருக்குல்ல அதை கொண்டு செஷன் பண்ணிக்கேன் கட் அந்த முடியை ஃபெதர் கொடுக்குறேன் ஃபெதர் பத்து கொடுத்துருக்கேன் கண்ட்ரோல் ஜி எதுக்காக இது வச்சுருக்கேன்னா சொல்கிறான் தனியாக எடுத்து வச்சு அதாவது இப்போ பாருங்கள் இப்போ தெரியும் இந்த முடி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸ்மெஜ் பண்ணுற ஒர்க்கில் கொஞ்சம் ஏதாவது இந்த முடி சர்ச் பண்ணி ஆப்போசிட் வேறு வாங்கி போகிறேன். லேசி போகணும்னு கொடுத்துருக்கேன், அது ஆன் பண்ணி ஆன் பண்ணால் பண்ணால் தேவையில்லை கொடுத்துருக்கேன், பட் அதுக்கு தேவையில்லை கிளாஸில் வாங்கிச்சுனா லேசி பண்ணுவோம். ப்ரெஷ் ஸ்டெப் அது ஹேர் லேசி எடுத்து ப்ரெஷ் டூல் வந்து இதுலேருந்து எல்லாமே வைக்க மாட்டேன். ப்ரெஷ் அது இருக்குல்ல சொன்னால் எவ்வளோ வைக்க முடியும், எதுவுமே எனக்கு செட்டிங் வைக்கிட்டு மேலே இருக்குது. மவுஸில் இருக்கிறது மட்டும் தான் நீங்கள் வைக்க வேண்டியது, இது மவுஸ் எல்லாமே மேலே இருக்குது, நமக்கு ஆனால் யூஸ் இல்லை, நீ வைக்க முடியும் வாங்கிட்டீங்க, அதனால் இதில் இருந்து எல்லாமே இருக்கும். எரேஸ் பண்ணுறது கூட டூல் இருக்கு, இங்கே பாரு எரேஸ் மரிச்சா, இது ப்ரெஷ் டூல் ப்ரெஷ் மரிச்சா, இது மிக்ஸி ப்ரெஷ் மிக்ஸி ப்ரெஷ் வந்துச்சா, இது நார்மல் ப்ரெஷ் நார்மல் ப்ரெஷ்ஷா, அப்போ ஒன்று ஒன்றுக்கும் எல்லாமே தண்ணி ஸ்பெஞ்சு, இது ஸ்பெஞ்சு இப்போ ஸ்பெஞ்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு செட்டிங்ஸ் மாற்றலாம். இப்போ நான் தேவையான விஷயம் ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கலாம், ஹேர் ப்ரெஷ் இது நான் யூஸ் பண்ணுறது, இதையும் யூஸ் பண்ணுவேன், இதையும் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இந்த சின்னதாக வந்துடுவோம் த்ரீ டாட் யூஸ் பண்ணுவேன், இந்த சிங்கிள் டாட் யூஸ் பண்ணுவேன், நம்ம எது தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எது செட் ஆகும் அது மாட்டேன், உங்களுக்கு செட் ஆகும் ஏதாவது ஒரு செட் ஆகும் நீங்கள் அது யூஸ் பண்ணுங்க. நான் சொன்னால உங்களுக்கு ஹேர் ஒர்க் யூஸ் பண்ணும்போது இதை கேளு, லேசி ப்ரோன்றது இங்கே பாருங்க, இதான் லேசி இதில் இருக்கு பாரு, செட்டிங் சிம்பிள் இப்போ ஆஃபில் இருக்கு, நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், ஆக்சுவலாக பேக்கப் செட்டிங்ஸ் இன்ஸ்டால் பண்ணல, இன்ஸ்டால் பண்ணால் ரீஸ்டார்ட் பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆனால் அது செட்டிங்ஸ் ஓகே. இங்கே பாருங்க அடுத்து ஏசி சொன்னால இப்போ போகிற கஷ்டமாக இதை ஆன் பண்ணுறேன், ஒரு ரெட் கலர் ஒரு கோப்பு ஒரு போய் தெரியுது இல்லை ஷேப்பி.